வணக்கம் நண்பர்களே, கேஎம்எஸ் அக்ரிகல்ச்சர் ஃபார்ம்லேருந்து உங்கள் சரவணன். நம்ம வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அவசியம் பண்ணிவிடுங்க. வீடியோ தொடர்ந்து உங்களுக்கு வரும். விவசாய நண்பர்களுக்காகவும் கால்நடை நண்பர்களுக்காகவும் நாங்கள் தொடர்ந்து போட்டுட்ருக்கோம். இப்போது மாடு பராமரிக்கிறத பற்றி தான் நாங்கள் போட போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பொதுவாக நம்ம மாடு வச்சுருக்காங்க, பசுமாடு காளை மாடு எந்த மாடாக இருந்தாலுமே முக்கியமான பிரச்சனை மாட்டுக்கு ஈ கொசு, இது எல்லாம் அதிகப்படியான இது முக்கியம். அதுக்கு அறிகுறி என்னென்னா, மாடு வாழை போட்டு ஆட்டிக்கிட்டு வாழாலேயே அடிச்சுக்கிட்டு இருக்கும், காலை தூக்கி தூக்கி நிப்பாட்டிக்கிட்டு காலையில் உதச்சிக்கிட்டும் பண்ணிக்கிட்டோம், தலையை போட்டு ஆட்டிக்கிட்டு பண்ணிகிட்ருக்கோம். அது மாடு சுத்தமாக மாடு கட்டுற இடம் மாற்றி மாற்றி கட்டணும், ஒரு நாளைக்கு ரெண்டு மூணு தடவை தண்ணி கட்டணும். மாடை பராமரிக்கிற முறை தான் இருக்குது. இந்த மாதிரி பார்த்து ஒரு 20 நாள் ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக இந்த மாதிரி மாடெல்லாம் குளிப்பாட்டி நம்ம இந்த மாதிரி மருந்தெல்லாம் அடித்து பராமரிக்கிறத பற்றி தான் நம்ம சொல்கிறோம். இந்த பாருங்கள், நாங்கள் ஆற்றுலையோ குளத்துலையோ நீங்கள் குளிப்பாட்டலாம். ஆற்றுல தண்ணி இல்லாத பட்சம் குளத்தில் எட்டியாக இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா, நம்ம வீட்டில் இந்த போர் வசதி இருக்கிறதுனால நாங்கள் எங்கள் போர்லேயே இந்த மாதிரி குளிப்பாட்டுறோம். அந்த பாருங்கள். இன்னொன்று இதில் கவனிக்கிறது என்னென்னா, சோப்பை போட்டு சில பேர் துணி சோப்பு வீட்டில் நம்ம மற்ற சோப்பெல்லாம் போட்டு சோப்பை போட்டு குளிப்பாட்டுவாங்க ரொம்ப இதாக. அது மாதிரி சோப்பு போட்டு கண்டிப்பாக குளிப்பாட்டக்கூடாது. சாதாரணமாக வைக்கலோ ஏதோ ஒன்று எடுத்துக்கிட்டு நல்லா தேய்ச்சி குளிப்பாட்டினே போதும். அந்த மூக்கூரெல்லாம் அடிக்கடி நம்ம இது பண்ணோம்னா தான் அந்த மூக்கில் மாட்டிக்கிட்டு இருக்கோம் சில அசடுகள்லாம், அதெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா தேய்ச்சி இந்த பாருங்கள் இந்த மாதிரி குளிப்பாட்டினோம்னா போதும். மாட்டை குளிப்பாட்டி அதுக்கப்புறம் மருந்து வேப் நம்ம மருந்து அடிக்கிறத பற்றி நான் சொல்கிறேன். மருந்து நம்ம இயற்கையான முறையில் எப்படி அடிக்கிறத பற்றிங்கிறத சொல்லிடுறேன். வேப்ப இலை இருக்குது பாருங்கள், அதை வேப்பிலையை நல்லா பறித்து அதை வச்சு அதை வெயிலில் போட்டு வச்சுருந்தோம்னா அதில் உள்ள பூச்சி இதெல்லாம் செத்து போயிடும். அதில் எடுத்துகிட்டு மஞ்சள் தூள், நம்ம மஞ்சள் இருக்குது பாருங்கள், அதையும் அந்த வேப்பிலையும் நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி நம்ம வீட்டில் எத்தனை மாடு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். நம்ம வீட்டில் ஒரு 15 மாடுகிட்ட நிற்கிது, அதனால் ஓரளவு மஞ்சள் இதெல்லாம் எடுத்து அரைச்சிக்கிட்டு அதில் ஒரு 10 லிட்டர் தண்ணியை கலந்து மருந்து அடிக்கிறதுக்குன்னா தனியாக நம்ம மிஷினு வாங்க, ஸ்ப்ரேயரு அது மிஷினுலாம் வாங்கலையே, சாதாரணமாக நம்ம வயலுக்கு அடிக்கணும் பாருங்கள் ஸ்ப்ரேயர், அதை வச்சு இந்த அடிக்கிறவள பாருங்கள். இந்த மாதிரியே நீங்கள் எல்லா மாட்டுக்கும் குளிப்பாட்டின மாதிரி இதெல்லாம் குளிப்பாட்டி வச்சு இப்போ குளிப்பாட்டினதை பார்த்தீங்க. இப்போ இந்த மாதிரி அடிச்சிட்டிங்கன்னா அடுத்தது கிட்டத்தட்ட ஒரு 20 நாளைக்கு எந்த தொல்லையும் இருக்காது. நாடு நல்லா இறை சாப்பிடும், திணி திங்கும், பால் கறக்கிற மாடு நல்லா பால் கொடுக்கும், உதைக்காது, எதுவும் பண்ணாது, நல்ல 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 நல்லபடியாக இருக்கும். இதில் மாடு அந்த இதை திரும்பி நம்ம மாடு இது மருந்தடிச்சதுக்கப்புறம் அதை நாக்கால் சில மாடு நக்கும், நக்குனா கூட எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ வேப்பலை மஞ்சள் தூளுங்கிறது தான் மருத்துவ குணங்கள் நிறைஞ்சது, அது எல்லாம் தெரியும் உங்களுக்கு. அதனால் இந்த முறைகள்லாம் பயன்படுத்தி மாட்டை நம்ம பராமரிக்கணும். மாடு பராமரிக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. மாட்டு பண்ணை வச்சுருக்கவங்க, சாதாரணமாக வீட்டில் மாடு வச்சுருக்கவங்க எல்லாருமே இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இதில் ஒன்றும் பெருசாக நம்ம செலவெல்லாம் பண்ண போகிறதில்லை. எல்லாமே நான் சொன்னது உங்களுக்கு ஈஸியான மெத்தடு தான். இதையெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா தான் நம்ம மாடு நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக சிறப்பாக இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி நாங்கள் இயற்கை முறையில் மருந்து நாங்களே நம்மளே தயார் பண்ணிக்கலாம். தயார் பண்ணி இந்த மாதிரி அடிச்சிங்கன்னா ஆரோக்கியமாக இருக்கும். இன்னொன்று, நம்ம நாங்கள் மாடு நிறையா நிற்கிது அப்படிங்கிறதுக்காக தான் அந்த 10 லிட்டர் தண்ணி கலந்துக்கணும்னு சொன்னோன்னா, நீங்கள் நம்ம வீட்டில் மாடு அவங்கவுங்க வீட்டில் நிற்கிற மாடு கம்மியாக இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி 1 லிட்டர் 2 லிட்டரில் அந்த வேப்ப இலையும் மஞ்சளையும் கலந்துக்கலாம். இருக்கிற மாட்டை பொறுத்து தண்ணி நம்ம கலந்துக்கலாம். அப்புறம் நம்ம மாடு கட்டுற இடம் இருக்குது பாருங்கள், செட்டு கொட்டகன்னு சொல்லுவோம், அதுலேயும் நீங்கள் கவனையெல்லாம் கட்டி கவனக்குள்ளே தான் வைக்கல் கள்ளக்கொடி இதெல்லாம் அள்ளி போட்டோம்னா நமக்கு வேஸ்ட் இல்லாமல் போயிடும். இந்த பக்கம் உணவுப் பொருளை தின்னுட்டு இங்கிட்டு சாணி இதெல்லாம் போடும். அந்த இடத்துலையும் இந்த பாருங்கள் அடிக்கிற அவ்வளோ பாருங்கள் இந்த இது மாதிரி அடிச்சிட்டோம்னா மாடு படுக்கிற இடம் இது, அது வேணுங்கிறத தின்னுட்டு படுத்துடும். ஈ கொசு எதுவுமே இருக்காது. இந்த மாதிரி ஷெட்டில் அடிக்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. அதனால் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். கால்நடை வளர்ப்பில் மிக முக்கியமான ஒன்று, இதை எல்லோரும் செய்யுங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து பாருங்கள். வணக்கம்.